உங்கள் பையனா? என் ஃப்ரெண்டோட பையன் சார். உங்களை எப்படி உள்ள விட்டாங்க சார்? இந்த பிளாக் ஏன் அவங்க கஸ்டடியில் இருக்குது? ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிருமா? பாலா போன ரெப்புடேஷன். பசங்க ரொம்ப சரியாக இருக்காங்க சார். பெற்றவங்களும் கல்வி முறையும் தான் இங்கே தப்பாக இருக்குது. இந்த உலகத்தில் பெருசாக சாதித்ததில் நிறையா பேர் சராசரி மாணவர்கள் தான். சச்சின் டெண்டுல்கர், ஏஆர் ரஹ்மான், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் வரைக்கும். அதை ஏன் உணரவே மாட்டீங்க? எல்லாரும் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னா அப்போ யார் தான் 90-80 வாங்குறது? பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா நியூஸ் பேப்பரை பார்க்கவே பயமாக இருக்குது. மணிகண்டன், ரோஹித்னு ஆரம்பித்து சரண்யா, பிரியங்கா, தைரியலட்சுமி வரைக்கும். தைரியலட்சுமின்னு பேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவளை அந்த முடிவை நோக்கி தள்ளுறது யாரு? இதெல்லாம் கொலையா தற்கொலையான்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுது. ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து அவங்களை நீங்களே கொன்னுறீங்களே. குழந்தைங்களோட கடைசி நம்பிக்கையே பெற்றவங்க தான் சார். அந்த நம்பிக்கையை உடைச்சிடுறீங்களே. ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் இல்லை சார். அடிச்சிருக்காங்க. சாப்பாடு சரியில்லை, குடிக்க தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்காக அவன் நம்பனமாக்கி நைட் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இது பையன் எழுதின லெட்டர், படிச்சு பாருங்க. அவனுக்குள்ள எவ்வளவு ஏமாற்றம் வழி இருந்திருக்குன்னு புரியும். பையன் இறந்து 8 மணி நேரம் ஆச்சு. அலையை விட்டு உங்கள் எமோஷன்ஸை கில் பண்ணி நீங்கள் டயர்டாகி ஏற்று பேச முடியாத நிலைமைக்கு வரும்போது தான் பாடியை தருவாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. வெற்றி, தண்ணி எடுத்து வையா. சரிப்பா. டாக்டர் கூப்பிடு. அந்த பையனுக்கு ஏதோ லவ் அஃபேர் இருந்திருக்கு. அது ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணிட்டான். அதுக்கு ஆதாரம் சார், அவன் சொல்றது எல்லாமே பையே. பாபு போலீஸ் போலாம். சைலண்டாவா சார், போறாங்க சார். ஹலோ, நில்லுங்க, அங்கே நில்லுங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஐயா கூப்பிடுறாரு. பப்ளிக் கிளாஸிங் படாதீங்க, மரியாதை வந்து சேருங்க. சக்கரவர்த்தி வா. வெற்றி இருக்கான், அங்கே போங்க.
ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, பாடியை வாங்கிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ சார். இனிமேல் எனக்கு யார் இருக்கா?